அந்த டைமிங்களில் அங்கே இயேசு என்றால் காசுன்னு கேட்பாங்க. ஆன்சஸ்காரங்க எங்களுக்கு மிகவும் உதரவத்தை கொடுத்து நோட்டீஸ் கொடுக்க போனால் நோட்டீஸை பிடிச்சி கிழிச்சு ஆர்ஸ்காரங்க எங்கள் பாஸ்டரை வளைச்சு நிறுத்தி என்னடா பெரிய இயேசு உங்கள் இயேசு மூஞ்சில் எல்லாம் காரி துப்பினாங்க. அவர் அப்படியே அமைதியாக நின்று பொறுமையாக நின்று கேட்டுட்டு இருந்தார். பாஸ்டர் ஜான் வெஸ்லி அவர்களின் சாட்சியை தொடர்ந்து இப்பொழுது சொல்ல போகிறேன். கடந்த நாட்களில் நாங்கள் 15 வருஷமாக செங்கம் என்ற பகுதியில் கர்த்தர் ஊழியத்தை செய்தோம். அந்த டைமிங்களில் அங்கே இயேசு என்றால் காசுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்தவர்கள் அங்கே கிடையாது, இந்துக்கள் பகுதியை மிகவும் வைராக்கியம் பிடித்த இந்துக்களோட மத்தியில் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்தோம். அப்பொழுது அங்கே டிஎல்சிங்கிற ஒரே ஒரு சர்ச்சை மட்டும்தான் அங்கே இருந்தது. அதனால் இயேசுவை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அந்த ஊரில் நாங்கள் போகும்பொழுது ஆர்எஸ்எஸ்காரங்க எங்களுக்கு மிகவும் உபதிரவத்தை கொடுத்து என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போனால் கூட உபதிரவம் பண்ணுவாங்க, நோட்டீஸ் கொடுக்க போனால் நோட்டீஸை பிடிச்சி கிழித்து வெளியே தள்ளி விடுவாங்க, இந்த இயேசு எங்களுக்கு தேவையில்லைன்னுவாங்க. அதனால் பல விதத்தில் நாங்கள் அங்கே உபதிரவப்பட்டோம். அது மட்டுமல்ல, தண்ணி பிடிக்க போகிறோம் அங்கே தண்ணி பிடிக்க விடமாட்டாங்க, எங்களை துரத்தி துரத்தி அடித்தாங்க. இருந்தாலும் அந்த அத்தனை மத்தியின் போராட்டத்தின் மத்தியிலையும் நாங்கள் 15 வருஷம் கர்த்தர் ஊழியத்தை அந்த ஏரியாவில் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அது மட்டுமல்ல, அங்கே 365 கிராமத்திலையும் கர்த்தர் ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபை செய்தார். பல இந்து குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஏசாமியை ஏற்றுக்கிட்டு எங்கள் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். அநேக பேய் பிடித்தவர்களை கொண்டு வந்து பேய ஓட்ட அநேக ஜனங்கள் வந்தார்கள். அந்த டைமில் 10 மார்ஸ்காரங்க எங்கள் பாஸ்டரை வளைச்சு நிறுத்தி என்னடா பெரிய இயேசு உங்கள் இயேசு என்ன இயேசுவை பற்றி சொல்ல வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாது, நீ போ இப்போ போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தைகளை சொல்லி 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 எங்கள் பாஸ்டர் வெறியேற்றினாங்க. ரொம்ப மூஞ்சில் எல்லாம் காரி துப்பினாங்க. அவர் அப்படியே அமைதியாக நின்று பொறுமையாக நின்று கேட்டுட்டு இருந்தார். ஆனால் அவரால் சகிக்க முடியல, அழுதுகிட்டே நின்று கேட்டுட்டு இருந்து வீட்டுக்கு வரும்போது 12 மணி அந்த டைமில் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு வந்து சோஃபா கசாரில் சாரில் உட்காந்துட்டு என்னை இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன். ஒன்றுமே நான் கேட்டேன், என்னன்னு கேட்டேன், ஒன்றுமே பேசலை. அவர் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பொழுது ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த டைமில் என்னுடைய தம்பி அங்கே இருந்தான், அவன் எலக்ட்ரிஷியனாக இருந்தான். அப்போ அவனை கூப்பிட்டு அங்கே இருக்கிற அந்த கடத்தூரில் இருந்தவங்க எல்லாம், தம்பி உங்களுடைய மாமாவை ரொம்ப கேவலப்படுத்தி நிற்க வச்சு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினார், அவர் ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு போயிருக்கார், போய் பாருப்பா அவரை அப்படின்னு சொல்லி அவனை என் தம்பி பின்னாடியே வந்தான். என்னப்பா நடந்ததுன்னா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அக்கா மாமாவுக்கு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப வேதனைப்பட்டார். அவரோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தையை அவர் கேட்டது கிடையாது. ஆனால் என்னன்னா இவ்வளோ வேதனைப்பட்டு அவர் வேதனையோடு வந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல பெரிய அதிசயத்தை செய்தார். யார் அவரை கேவலமாக பேசி அசிங்கப்படுத்தினாரோ அதில் 2 பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழித்து அந்த இன்னைக்கு செய்தும்படி அந்த அரசுக்கார 2 பேரை கர்த்தர் தெரிஞ்செடுத்தார். இது ஒரு பெரிய சாட்சியாக எங்களுக்கு அந்த ஊரில் இருந்தது. அதனால் நாங்கள் 15 வருஷம் கர்த்தர் ஊழித்தை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை செய்தார். அநேக காரியங்களை இன்னும் சொல்ல வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியத்தின் மத்தியில் பலவிதமான உதரவத்தின் மத்தியிலையும் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்துக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி விசுவாசிகளாக எங்கள் சபைக்கு வந்தாங்க. அப்போ அதோடு இல்லாமல் பல கிராமங்களில் நாங்கள் ஊழியம் செய்தோம். அது மட்டுமல்ல, இந்த இல்லந்தோறும் நற்செய்தி என்ற குரூப்பும் மேப்பன் குரல் என்ற குரூப்பும் வந்து பாஸ்டர்கிட்ட இருந்து பல ஊழியங்களை கற்றுக்கொண்டார்கள். அதுலேயும் இன்றைக்கி அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க, அநேகர் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. நிறைய இப்படி பலவிதமான ஊழியங்கள் அந்த ஊரில் எங்கள் கர்த்தர் பாஸ்டரை கொண்டு செய்ய வைத்தார். சாட்சியாக நாங்கள் அங்கே இருந்தோம். அந்த வெள்ளமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். போராட்டத்தின் மத்தியிலையும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தரோட ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். இன்னும் அநேக சாட்சிகள் இருக்குது. இதனோட தொடர்ச்சியை நான் தொடர்ந்து அடுத்த வாட்டி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.